மிக நீண்ட கால எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய அத்திக்கடவு அவநாசி திட்டம் சம்பந்தமாக அரசாங்கம், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள், விவசாய பெருங்குடி மக்கள் கொடுத்திருக்கூடிய நிர்பந்தத்தின் காரணமாக அத்திக்கடவு திட்டத்தை நாங்கள் உடனே துவக்குகிறோம் என்று அறிவித்தார். அறிவிக்க வேண்டிய நிர்பந்தத்தை அவநாசி வட்டாரத்தை சார்ந்த ஒரு மதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய மக்கள் அந்த நிர்பந்தத்தை கொடுத்தார். இந்த அறிவிப்பை ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட பவானி சாகரிலே இருந்து உபரி நீரை கால்வாய் வழியாக அவநாசி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குளம் குட்டைகளையும் நிரப்புவது என்ற ஆரம்பகால திட்டத்தை ஒத்துக்கொண்டு அறிவித்த அரசாங்கம் நாளாக இந்த திட்டத்தினுடைய பெயர் காளிங்கராயன் திட்டம் என்று மாற்றப்படும் என்றும், காளிங்கராயன் பகுதியில் ஒரு செக் டேம் கட்டி அங்கே இருந்து தண்ணியை மீண்டும் ஒரு முறை மேற்கு நோக்கி பம்ப் செய்து கொண்டு வருகிறோம் என்று இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை இதில்தான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதாயம் இருக்கிறது என்று கருதுகிறார்களோ என்னவோ தெரியும். எங்களை பொறுத்தவரையில் ஏற்கனவே அறிவித்ததைப் போல இந்த திட்டம் கால்வாய் வழியில் நிறைவேற்றப்பட வேண்டும். காளிங்கராயன் பகுதியை சார்ந்த விவசாயிகள் கருத்து என்னன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த வட்டாரத்தில் என்ன நிலவுகிறது, இப்போ நம்ம நிருபர்கள் பார்த்தது எல்லாம் பார்க்கிற போது எந்த பணியும் இதுவரைக்கும் அங்கு துவக்கப்படவில்லை என்பது தெரிகிறது. ஆகவே திட்டத்தை மாற்றி அவநாசி அத்திக்கடவு என்ற வகையிலேயே ஆரம்ப நிலையில் அரசு அறிவித்ததை போல வாய்க்கால் மூலமாக அந்த உபரி தண்ணீர் முழுவதும் இந்த அவநாசி வட்டாரத்தை சார்ந்த குளம் குட்டைகளை நிரப்புவதற்கு பழைய முறையில் அமைக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். இதில் பொதுநல நோக்கம் அல்லாமல் இலாப நோக்கம், கமிஷன் நோக்கம் கூடுதலாக இதில் இருக்குமே ஆனால் இந்த திட்டம் எந்த வகையிலும் மக்களுக்கு பயனளிக்காத திட்டமாகத்தான் இருக்கும், ஏற்றளவிலே மட்டும்தான் இருக்கும். அடுத்த தேர்தல் வரை மக்களை ஏமாற்றுவதற்கு வேண்டுமானால் சொல்லிக் கொண்டிருக்கலாம். அதையெல்லாம் விடுத்து உடனடியாக அரசு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.